பெரியசாமி பிஜேபியில் இருக்கார், திருமாவளவன் மாவோயிஸ்ட் இயக்கம் நடத்துகிறாரா, இல்லை தலைமறைவு இயக்கம் நடத்துகிறாரா, இல்லை தென்னகத்து பிரபாகரன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற திருமாவளவன் இங்கே பிரபாகரன் மாதிரி ஒரு படை வழி அரசியலை நடத்தி கொண்டு இருக்கிறாரா? இவரும் ஓட்டு பொறுக்கிற அரசியல்தான். எல்லாருமே பிஜேபியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், எல்லாமே தேர்தல் ஆணையத்தின் கீழ் ஓட்டு பொறுக்குவதற்கு எங்களுக்கு ஒரு லைசன்ஸ் அனுமதி கொடுங்க அப்படின்னு அனுமதி வாங்கிய ஓட்டு பொறுக்கி கட்சிகள் தான். இல்லை இல்லை, நீங்கள் ஒரு பக்கம் எலெக்ஷனை மையப்படுத்தி ஓட்டை மையப்படுத்தி இதை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடிட்டு இருக்கிறாங்கல்ல, நிறையா அவங்களுக்கான உரிமைகளை மீட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க அதுக்காக, நீங்கள் அதையே கருத்தில் கொள்ள மாட்டேங்கிறீங்க. இல்லை, இவர்கள் தேர்தல் ஆணையத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளா இல்லையா, இவர்கள் மாவோயிஸ்டுகளா, இவர்கள் தலைமறைவு இயக்கம் நடத்துகிறவர்களால்தான் என்னோடய கொஸ்டின். அப்போ பாராளுமன்றம் பன்றிகளின் கூடாரம், சட்டமன்றம் ஒரு சாக்கடை அப்படின்னு சொன்னவங்க தான் இன்றைக்கு பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் உறுப்பினராக இருக்கிறார்கள். ஒரு வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒரு மூன்றாம் தர 5-க்கும் 10-க்கும் அலைகிற கேஸுங்க ஒரு சிலதுங்க சொன்னாங்கன்னா சரி ஏதோ அவன் சொல்கிறான்னு நம்ம வந்து சாதாரணமாக அதை கடந்து போயிடலாம். ஒரு திருமாவளவன் தடா பெரியசாமி பற்றி நன்கு அறிந்தவர், தடா பெரியசாமி முன்பு நடுங்கி நின்ற திருமாவளவன் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தடா பெரியசாமி திருமாவளவன் இருவருக்கும் இடைப்பட்ட உறவு எப்படிப்பட்டது, எங்கிருந்து ஆரம்பிக்குது, அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்த பொழுது திருமாவளவன் எப்படி இருந்தார் தடா பெரியசாமி கிட்ட? 1987 மார்ச் 14, அதாவது விடிந்தா மார்ச் 15, நம்ம மருத யாற்றுப்பாலம் இருக்கு இல்லையா அரியலூர் பக்கத்தில், ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் கவிழ்ப்பு நடந்தது. அந்த மருதையாற்று பாலத்தை குண்டு வைத்து தகர்க்கிறார்கள். ஏன் தகர்க்கிறாங்கன்னா வந்து அப்போ வந்து இந்த கர்நாடகா காவிரி பிரச்சனை நடக்குது. அப்போ கர்நாடகா அரசு வந்து காவிரியில் தண்ணீரை தர மறுக்கிறது, தமிழகத்திலிருந்து கர்நாடகாவுக்கு மின்சாரம் போகுது, அதை நிறுத்தணும்னு ஒரு கோரிக்கையை மாவோயிஸ்டுகள் இங்கே இருக்கிற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தமிழ்நாடு விடுதலைப்படை வைக்குது. அதற்கு அரசு ஒன்றும் செவிசாய்க்கலை. இதை கண்டிக்கிற விதமாக அந்த மருதையாற்று பாலத்தில் தோடர் தமிழரசன் தலைமையில் இருந்த அந்த படை அந்த குண்டு வெடிப்பை நிகழ்த்துது. அதில் ரெண்டு விதமாக சொல்லுவாங்க, ஒன்று குண்டு வைக்கிறதுக்கு வைத்துட்ட பிறகு இந்த மாதிரி இந்த இடத்துல குண்டு இருக்குது இப்போ வெடிக்க போகுது, எந்த ட்ரெயினையும் அந்த பக்கம் விடாதீங்க, எங்களுடைய நோக்கம் அந்த பாலத்தை தகர்ப்பது, மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பது தான் எங்களோட நோக்கம் அப்படின்னு ஃபோன் வந்ததாகவும், அந்த ஃபோனை வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகள் அலட்சியப்படுத்தி சரி இவர்கள் மீது ஒரு தவறான ஒரு எண்ணத்தை மக்களிடையே உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த குண்டு வெடிப்பு நடந்த அந்த பாலம் தகர்ந்த பிறகு அந்த ட்ரெயினை வந்து அது உள்ளே மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க, அனுமதிச்சாங்கன்ற மாதிரிலாம் ரெண்டு கருத்து இருக்குது. அப்படியே அந்த குண்டு வெடிப்பில் பல பேர் செத்தாங்க, அந்த மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் கவுந்ததில் பல பேர் செத்தாங்க. அது ஒரு பெரிய நிகழ்வாக அன்றைக்கு கருதப்பட்டது இந்திய அளவில். ஏன்னா ஒரு ட்ரெயினில் ஒரு தண்டவாளத்தில் குண்டு வச்சு இந்த மாதிரி போனது. அப்போது அதில் வந்து தடா பெரியசாமி அப்பொழுது வந்து அவர் வந்து இந்த சத்துணவு அமைப்பாளராக ஒரு அரசாங்க ஊழியராக வேலை செய்திருக்காரு. அவர் அந்த பெரம்பலூர் மாவட்டத்துக்கார். பொதுவாக அந்த கடலூர் அந்த சுற்றி இருக்கிற பகுதிகளில் இந்த தமிழ்நாடு விடுதலைப்படையின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் சாதாரணமாக வந்து மக்கள் உதவி செய்கிற நிலையில் இருப்பாங்க. அதில் பெரியசாமி வந்து அவர்களுக்கு ரொம்ப பக்கபலமாக ஒரு ஆதரவாளராக அந்த இயக்கத்தோடு இணக்கமாக இருந்து செயல்பட்டவர் தடா பெரியசாமி. அப்போ அவர் தடா பெரியசாமியில் வெறும் பெரியசாமி. அப்போது நல்லா கவனிக்கணும், அவர் வந்து அரசு ஊழியர். அவர் அப்படி இருக்கிற போது ஒரு விடுதலை வேட்கையில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு அவர்களோடு ஒரு நட்பாக இருக்கார். அந்த வழக்கில் இவர் வந்து கைது செய்யப்படுறார். தடா பெரியசாமி கைது செய்யப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுது. தூக்கு தண்டனையிலிருந்து அப்புறம் வழக்கறிஞர்களை வச்சு அதை ஆயுள் தண்டனையாக்கி அதிலிருந்து விடுதலையாகி திரும்பவும் இவர் வந்து அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வரார், வெளிப்படையாக வர ஆரம்பிக்கிறார். அப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஏதோ பொறுக்கி திங்கிறதுக்கு போனவன், வயிறு வளர்க்க போனவன் அப்பேற்பட்டவர் இல்லை பெரியசாமி. வயிறு வளர்க்க போகணும்னா ஏதாவது அதிமுக, திமுக, காங்கிரஸ், இல்லை அப்போ பிஜேபி ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்துருக்கலாம்,
பயிறு வளர்க்குறதுக்கு. இல்லை நம்ம இங்கே திமுக கூட சேர்ந்துருக்கலாம்ல பயிர். இல்லை நீங்கள் அவர் இப்போ இங்கே விசிகா வந்து முழுக்க முழுக்க அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடும் பொழுது அவங்க முன்வைக்கிறது யாரை முக்கியமாக எதிர்த்து போராடுறாங்கன்னா பாஜகவை எதிர்த்து தான். ஏன்னா அவங்க சனாதன சக்தி அப்படிங்கிற ஒரு ரீதியில் அவங்க போராடுறாங்க. இப்போ இவர் போய் அந்த கட்சியில் சேரும்பொழுது அவர் அப்போ அவங்க அப்படி அப்படி தானே கேட்க செய்வாங்க. இல்லைங்க, நான் நீங்கள் சொல்லது போல் மற்ற கட்சியில் சேர்ந்துருந்தா கூட அவங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க போல. இல்லை, நான் எவ்வளோ பெரிய அரசியலை சொல்கிறேன், ஒரு மாவோயிஸ்ட் அரசியலை நான் பேசுகிறேன். நீங்கள் திரும்ப திரும்ப திருமாவளவன் சொல்கிற மாதிரி அவன் பிஜேபிக்கு போனான். ஏண்டா பிஜேபிக்கு வந்து கருணாநிதி போய் பிஜேபியை உருவும் போது தெரியலையா அது சனாதன கட்சின்னு? கருணாநிதி கூட்டணி வைக்கும்போது நீ தானே அந்த கூட்டணியில் இருந்த, அப்போ தெரியலையா? ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கூட வந்து ஐக்கிய ஜனதாத்திலேருந்து அம்பு சின்னத்தை வாங்கி வந்தே, அப்போ அந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எங்கே இருந்தார்? அவர் பிஜேபி கூட்டணியில் இருந்தார். அந்த ஓட்டை தானே நீ வாங்கி அவர்கிட்ட கொடுத்த, அப்போ தெரியலையாது சனாதன கட்சின்னு? ஆகவே ஒரு மனுஷனை கொச்சப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குது. நான் வந்து பெரியசாமி பிஜேபியில் பிறந்து போய் சேர்ந்தது சரியான முடிவுலாம் நான் சொல்ல வரலை, ஆனால் அவருக்கென்று ஒரு அரசியல் பார்வை இருக்குது. இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் தமிழரசன், அதற்கடுத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பார்வை கொண்ட நபர் யாருன்னா அது வந்து தடா பெரியசாமி தான். இப்போ பொறுக்கி திங்கிறவங்க எதுக்கு வந்து மார்சியல் இளைய கட்சியில் போய் சேர்றான்? வெகுமக்களுக்கும் புரிகிற மாதிரி சொன்னால் எதுக்கு ஒரு நக்சல் பாரி அமைப்பு மாவோயிஸ்ட் அமைப்பில் போய் சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அப்போ இந்த சமூகத்துக்காக ஏதோ ஒரு விடுதலை தேடி ஒரு விடுதலை தேடி தானே அந்த மனுஷன் அப்போ போயிருக்காரு. அது சரி தவறுங்கிறது ரெண்டாவது. மாவோயிஸ்டுகள் போராட்டம் சரி, மாவோயிஸ்டுகள் கொள்கை சரி தவறுங்கிறது வேறு. அவர்கள் புரிதலிருந்து அவர்கள் போகிறாங்கள்ல, அங்கே தான் நான் சொல்கிறேன். அப்போது அப்படி வந்து அவர் அங்கேருந்து அந்த சிறையிலேருந்து வெளியே வர்றார். வெளியே வந்தவுடனே ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணின்னு ஒரு அமைப்பை இவர் கட்டுறாரு. அதை யார் யார் கட்டுறாங்கன்னா நம்ம இவர் பெரியசாமி, அப்புறம் வந்து பொழிலன், புதுவை தமிழ்ச்செல்வன், புதுவை சுகுமார், இந்த மாதிரி அப்போ அந்த தமிழரசன் செட்டு இருந்தாங்கள்ல, அவங்க வெளிப்படையான அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற போது அவர்களையெல்லாம் சேர்த்து ஒரு இயக்கத்தை நடத்துகிறாரு. அதுதான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணி. அது எப்படின்னா, இப்போ கம்யூனிசத்தில் கட்சி ஒன்று இருக்கும், அமைப்பு ஒன்று இருக்கும், படை ஒன்று இருக்கும். மூணு அமைப்பாக கம்யூனிசம் இங்கே இருக்கும். பட் நம்ம ஊரில் இந்த கம்யூனிசம் அது இல்லைன்னு வச்சுங்க, இவங்கெல்லாம் சும்மா பூனிலிஸ்ட்டுகள் தான் இந்த கம்யூனிஸ்ட்டுகள். பொதுவாக அந்த கம்யூனிஸ்ட்டுகள் காரிபூரி அங்கே தொடங்கின போது மூன்று அமைப்பாக தான் அந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தமே அமைக்கப்படும். அதாவது இந்த சமூகத்தில் நடக்கிற அநியாயங்களை கலைந்தெடுப்பதற்கு ஒரு படை அமைப்பு கம்யூனிசத்தில், அது அடிப்படை சித்தாந்தம் அது. அப்படி தான் ஒரு அமைப்பை இவர் கட்டுறாங்க. அப்படி கட்டுறபோது இந்த அமைப்பில் இருக்கிற இப்போ திருமாவளவன் சொல்லியிருப்பார்ல, ஒரு பெரியசாமி சொன்னார் இல்லையா, இல்லை இது ஆண்டு என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஆண்டு இது எந்த ஆண்டு, இந்த ஆண்டு இந்த ப்ராசஸில் நடக்கும்போது திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? அதுதான் சொல்ல வரேன். இது வந்து அந்த குண்டுவெடிப்பு 1987, அதுக்கப்புறம் தான் இது. அது அப்போது இப்போ இந்த அமைப்பு இந்த மாதிரி வீரியமாக செயல்பட்டு கொண்டு இருந்த பொழுது இந்த அமைப்பில் இருக்கிற அந்த படைப்பிரிவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்ட அந்த நாகராசன் வந்து கல்லகம் என்ற ஊரில் வந்து ஒரு வெடிகுண்டை வெடிக்க வச்சிடறாரு. வெடிகுண்டை வெடிக்க வச்சவுடனே அதில் வந்து பெரியசாமி மீது வழக்கு போட்டு அவரையும் வந்து செந்தில்ன்றவரும் ரெண்டு பேரையும் தடா வழக்கு போட்டு தடா சிறையில் அடைச்சிட்றாங்க. அதுலேருந்து தான் அவருக்கு வந்து அந்த தடா பெரியசாமிங்கிற அந்த புனைப்பெயர் ஒட்டி கொண்டு வருது. அப்படி இருக்கிற போது அவர் அதிலேருந்து சிறையிலேருந்து வெளியே வர்றார். வெளியில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தடா பெரியசாமியை விடுதலை சிறுத்தையிலிருந்து இந்த தங்கமணி போன்ற கரிகாலன் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் போய் ஒரு பேசி பேசி நீங்கள் வந்து இந்த தலைமறைவு இயக்கத்தை விட்டுட்டு நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தை இயக்கத்தில் நீங்கள் வந்து சேரணும் அப்படி இவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி, சரி இவருக்கும் ஒரு தாக்கம் இதில் இருக்கும்போது அவர் வந்து விடுதலை சிறுத்தையில் சேர்கிறார். அப்போது தடா பெரியசாமி என்கிற நபர் இந்த திருமாவளவன் நடத்துகிற இந்த கட்சியில் சேர்ந்த பிறகு தான் இந்த கட்சிக்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அங்கே இருக்கிற அந்த சுட்டு வட்டார பகுதியில் இருக்கிற எல்லா சாதி வெறியர்கள்னு சொல்லலாம், நம்ம ஒரு சில சாதியில் அப்படி தானே இருக்காங்க, அந்த மாதிரி இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக, பறவைகளுக்கு எதிராக, சமத்துவத்துக்கு எதிராக இருந்தவர் எல்லாம் அச்சப்படுறான், நடுங்கிறான். ஏன்னா அதை வெடிகுண்டு வச்சவங்களாம் போய் விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்துட்டான், தடா பெரியசாமி சேர்ந்துட்டாரு, அதால் இது வந்து இதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் மீது விடுதலை சிறுத்தைகளில் போய் சேர்ந்தாரா இல்லை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்களா? இல்லை இல்லை, விடுதலை சிறுத்தையில் போய் சேர்றாரு. இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணதாக ஒரு இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. அப்போ வந்து மலைச்சாமி தானே அதுக்கு தலைவராக இருக்கார். அப்போது இவங்க போய் நம்ம இவர் சேர்றாரு. சேர்ந்துட்டு அப்போது இது ஒரு பெரிய விஷயமாக மாற்றப்பட்டு இந்த இயக்கத்துக்கு ஒரு இமேஜ் கிடைக்குது. அதிலிருந்து தான் திருமாவளவன் வந்து ஒரு ஆளாக பார்க்கப்பட்டு அவர் வந்து இங்கே அரசியல் பண்ணுறாரு.
அப்படி இந்த விடுதலை சிறுத்தைகளில் இவர் பயணித்த போது இவருக்கான அங்கீகாரம் அங்கே ஆரம்பத்தில் இருந்தது. பிறகு இயக்கம் வளர்ந்த பிறகு திருமாவளவன் ஒரு ஒன் மேன் ஷோ நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த இதை தான் அவர் குறிப்பிடுறாரோ, அப்போ அந்த தேர்தலுக்கு முன் வந்து அவங்கக்கிட்ட அர்ப்பணிப்பு உணர்வு, அந்த போராட்ட குணம் இதெல்லாம் இருந்தது, தேர்தலுக்கு அப்புறம் வந்து அவங்க